பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. வரும் 25 முதல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீடுகள் உள்ளிட்ட 32 இடங்களில் சிபிஐ அதிரடி ரெய்ட். மது தயாரிப்பாளர்களிடம் ஆதாயம் பெற்றதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. மணீஷ் சிசோடியா வீட்டில் 14 மணி நேரம் நடைபெற்ற சோதனை முடிவில் லேப்டாப் செல்போன் பறிமுதல். டெல்லி அரசு நலத்திட்டங்களை தடுக்க முடியாது என்று மணீஷ் சிசோடியா காட்ட. மணீஷ் சிசோடியா வீட்டில் நடைபெற்ற சிபிஐ சோதனைக்கு மார்க்சிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். எதிர்க்கட்சிகளை ஒடுக்க விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவில் வளாகத்தில் திடீர் வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தால் பக்தர்கள் அவதி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சார்ஜர் போடப்பட்ட செல்போன் வெடித்து குடிசையில் தீப்பற்றியது. நள்ளிரவில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உடல் கருகி உயிரிழப்பு. அரும்பாக்கம் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் முழுமையாக மீட்பு. 9 இடங்களிலிருந்து 31 கிலோ 700 கிராம் நகைகளை மீட்ட விவரங்களை வெளியிட்டது காவல்துறை. அச்சிறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் வீட்டில் வங்கி கொள்ளை நகைகள் மீட்கப்பட்ட சம்பவம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் அமல்ராஜ் கைது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னை உள்ளிட்ட 8 துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் விழுப்புரம், திருக்கோவலூர், அறந்தாங்கியில் பலத்த மழை. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோகுலாஷ்டமியை முன்னிட்டு மராட்டியம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் விமர்சையாக நடைபெற்ற உரியடி திருவிழா. மும்பையில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் கோயில்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் ராதை வேடம் அணிந்து சிறப்பு வழிபாடு. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு முதல்வர் MK Stalin 3 சுற்றுப்பயணம். முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். தமிழ்நாடு அரசுக்கு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கவே உதய் மின் திட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பகிரங்க குற்றச்சாட்டு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து அருணா ஜெகதீசன் அறிக்கை மீது விரைவாக நடவடிக்கை வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. அதானியின் விழிஞ்சம் துறைமுக திட்டத்திற்கு கேரளாவில் வலுக்கும் எதிர்ப்பு. வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என மீனவர்கள் போராட்டம். சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் புகுந்து பருத்தி வயல்கள் சேதம். 15 நாட்களாகியும் தண்ணீர் வடியாததால் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை.
சேலத்தில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி நிதி நிறுவனம் மூலம் 500 கோடி ரூபாய் மோசடி. சென்னையில் பதுங்கியிருந்த பாஜக பிரமுகர் மனைவியுடன் கைது. உதகை அருகே 4 வயது சிறுமியின் உயிரை குடித்த சிறுத்தையை பிடிக்கும் பணிகள் தீவிரம். சிறுத்தை நடமாட்டம் உள்ள 2 இடங்களில் கூண்டு வைத்து வனத்துறை தீவிர கண்காணிப்பு. ராஜஸ்தானில் கோயிலுக்கு பக்தர்கள் சென்ற டிராக்டர் மீது கனரக வாகனம் மோதி கோர விபத்து. நள்ளிரவில் நடைபெற்ற விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, 25-க்கும் அதிகமானோர் படுகாயம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கிராமமே வியக்கும் வகையில் காதணி விழா. இந்து மதத்தைச் சேர்ந்தவர் வீட்டு விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு வந்த நிகழ்ச்சி. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் உணவு மற்றும் வைன் திருவிழாவை ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். மது பிரியர்களை குதூகலப்படுத்த பல்வேறு வகையிலான வைன்கள் விற்பனை. சென்னை தினம் இன்றும் நாளையும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. பெசநகர் கடற்கரையில் பாரம்பரிய இசை நிகழ்ச்சி, உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு. கனியாமூர் பள்ளி கலவரம் தொடர்பாக மேலும் 2 கைது. காவல்துறை வாகனத்திற்கு தீ வைத்த இளைஞர்கள் 2 சிக்கினர். காங்கேயம் அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கருப்பண்ணசாமி கோயில் தலக்கட்டு பொங்கல் விழா. ஆடுகளை பலி கொடுத்து 1000 பக்தர்கள் சாமி தரிசனம். தஞ்சை கீழணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தம். நீர்வரத்து குறைந்ததால் 20 நாட்களுக்கு பிறகு நீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.